அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருமழிசி ஆழ்வார் தம்முடைய திருச்சந்த விருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே பகவானுடைய மேன்மை எளிமை எல்லாவற்றையும் கலந்து கலந்து அனுபவிக்கின்றார். எப்படிப்பட்ட மேன்மையுடையவன் தன்னை எவ்வளவு தாழ்ந்தவனாக ஆக்கிக் கொள்ளுகிறான், இது என்ன ஆச்சரியம் என்று அதை வியக்கவும் செய்கிறார். அவன் தன்னுடைய அடியவர்களுக்கு செய்யக்கூடிய உயர்ந்த பேரு, நின் பாலராய பத்தர் சித்தம் முத்தி செய்யும் மூர்த்தி என்று அவனுடைய திருமேனியை தியானித்தாலே கூட அந்த மூர்த்தி என்னால் வடிவு அவனுடைய திருமேனி, அந்த திருமேனியை நாம் நெஞ்சிலே தரித்தாலே கூட என்ன ஆகும் என்றால் நம்முடைய சித்தமானது மற்ற விஷயங்களிலிருந்தால் விடுபட்டு விடும் என்று. அதற்கும் அவனுடைய அனுகிரகம்தான் வேண்டும், என் உணர்வினுள்ளே இருத்தினேன், அதுவும் அவனது இன்னருளே என்று சொல்லும்படியாக அவனுடைய அருளாலே என்றோ அவனை நெஞ்சிலே இருத்த முடியும். ஆக இந்த பாசுரத்திலே கீழ்ப்பாசுரத்திலே அப்படியெல்லாம் தெரிவித்தார். அங்கே தெரிவிக்கின்ற பொழுது அந்த குரங்குகளைக் கொண்டு அணை கட்டினான், அங்கே அரக்கனான ராவணனை அழித்தான் என்றெல்லாம் தெரிவித்தார் அல்லவா. அதைத் தொடர்ந்து நடந்த விஷயத்தையும் தெரிவிக்கிறார். அடுத்ததான 33வது பாட்டிலே, நிறத்தை தரக்கன் வீழா வெஞ்சரம் துறந்து பின்னவர் கருள் புரிந்து அரகளித்த பெத்தியோய் தன்னிறத்தொருந்தொழேழை பின்னகள் வமண்ணுதீர் பொன்னிறத்த வண்ணனாயா உண்டரீகனல்லையே. எம்பெருமான் ராமபிரானாக அவதரித்திருந்த காலத்திலே என்ன செய்தான், மின்னிறத்து மின்னிறத் அரக்கன் வீழா என்று மின்னிறத்து எயித்து அரக்கன் வீழா, மின்னிறத்து எயிர், மின் என்றால் மின்னல், அந்த மின்னலைப் போல பளபளவென்று பிரகாசிக்கக்கூடிய எயிராம், அதாவது கோரை பற்கள், அதையெல்லாம் உடையவன் யார் என்றால் அவன்தான் அரக்கன் ராவணன். அவன் வீழ என்றால் விழுந்துபட, ராவணனை அழித்தான் எம்பெருமான். அந்த ராமராவண யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே ஒரு நாள் முடிவிலே அந்த ராம பாணத்தை பிரயோகித்து அந்த ராவணனை கீழே வீழ்த்தி விட்டான் ராமபீரான். அதைத்தான் மின் நிறத்து எயித்து அரக்கன் வீழா, மின்னல் போன்ற நிறத்தை உடையவன் எயிற்றை உடையவன் என்றும் பொருள் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வடிவோடு இருந்தவன் அந்த வடிவெல்லாம் குலைந்து போய் கீழே விழுந்தான் அல்லவா, அதை தெரிவிக்கிறார். அப்படி விழுந்தான், வீழ வெஞ்சரம் துறந்து, வெஞ்சரம் என்னால் அது எப்படிப்பட்ட சரம், வெவ்விய சரம், நெருப்பு போலே சுடுகின்ற அந்த ராம பாணம், அதை விடுத்தான், அந்த ராவணனை அழித்தான். பிறகு என்ன செய்தான் என்னால் பின்னவர்க்கு அருள் புரிந்து அரசளித்த பெற்றியோய், பின்னவனான விபீஷணன் அவனுக்கு அருள் புரிந்தான், அவனுக்கு இந்த ராஜ்யத்தை லங்கா ராஜ்யத்தை அவன் அளித்தான். என்னால் பின்னவன் என்பதற்கு இரண்டு விதமாகவும் பொருள் கொள்ளலாம். அவன் முன்னவன் ராவணன் தமையன், அவனுக்கு தம்பி ஆகையினாலே இவன் பின்னவன். ஆனால் முன்னவனான ராவணன் அவன் மிகவும் பலசாலி, ஆனால் இந்த விபீஷணன் என்கிறவன் பின்னவன் என்றால் அவனுக்கு பிற்பட்டவனாய் அவ்வளவு வலிமை அற்றவனாய் இருந்தான் என்றும் கொள்ளலாம். ஏனென்றால் எப்பொழுதுமே பகவான் இழைத்தவர்களுக்குத்தான் அருள் புரிவான், அதைத்தான் குலசேகர ஆழ்வாரும் இளையவர்கட்கு அருளுடையாய் என்று தெரிவித்தார். பலிஷ்டனான வாலி அவனை விட்டுவிட்டு பலம் குறைந்தவனான சுக்ரீவனுக்கு அருள் புரிந்தான் அல்லவா, அதுபோல இங்கேயும் பின்னவர்க்கு பின்னவனான விபீஷணனுக்கு அருள் புரிந்து அரசளித்த பெற்றியோய், அரசை அளித்த ராஜ்யத்தை அளித்த ஒரு பெரிய திருக்கல்யாண குணத்தை உடையவனே என்று அவனுடைய பெருமையை தெரிவித்தார். அதற்கு மேலே நன்னிறத்தோரின் சொலேழை பின்னை கழ்வா என்று அந்த எம்பெருமான் ராமாவதாரத்திலே இதெல்லாம் ஒரு சீதா பிராட்டியை பெறுவதற்காக அவன் செய்த செயல், கடலை அணை கட்டினான், ராவணனை வதம் செய்தான் என்னால் இதெல்லாம் யாருக்காக என்னால் எல்லாம் தன்னுடைய பத்தினியான அந்த பிராட்டி சீதை பிராட்டி அவளை பெறுவதற்காக அவன் செய்த செயல். அதே போல மற்றொரு பிராட்டி நீலாதேவி என்பவள் கிருஷ்ணாவதாரத்திலே நப்பின்னை பிராட்டி என்ற திருநாமத்தோடு அங்கே
இவனுடைய கண்ணபிரானுடைய மாமனுடைய மகனாகவே வந்து பிறந்திருக்கிறாள். அவளை பெறுவதற்காக என்ன செய்தான் என்றால் ஏழு எருதுகளை அடக்கினான். அந்த அவளை கைப்பிடித்தான் என்ன அதையும் சொல்லுகிறார். இந்த இடத்துல அந்த நப்பிண்ணை பிராட்டிக்கு இவன் மணவாளன். அவன் எப்படிப்பட்டவன்? நப்பிண்ணை பிராட்டி எப்படிப்பட்டவள் என்னால் நன்னிறத்து ஓர் இன்சொல் ஏழை. என்னால் நன்னிறம் என்றால் அழகான நிறத்தை உடையவளாம் நப்பிண்ணை பிராட்டி. எம்பெருமானுக்கு ஏற்ற அந்த கருமை நிறத்தை உடையவள். அவள் மிகவும் இனிய சொற்களை பேச வல்லவள். இன்சொல் ஏழை. என்னால் ஏழை என்பது அந்த பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக தமிழிலே பார்க்கப்படுகிறது. ஆகையினால் நன்னிறத்தொரு இன்சொலேழை, அப்படிப்பட்ட பெண் அவள் யார்? பின்னைக்கு அழ்வா என்று அந்த நப்பிண்ணை பிராட்டிக்கு மணவாளனே என்றே அவனை கொண்டாடி மண்ணுசீர் பொன்னிறத்தவண்ணனாயா என்றால் மிகவும் பொருந்தி இருக்கக்கூடிய கல்யாண குணங்களையும் பொன் போன்ற திருமேனி. சாந்தோக்கிய உபனிஷத்து எம்பெருமானை வர்ணிக்கிற பொழுது சர்வயேவ சுவர்ணகா ஆப்ரணகாத் என்று அவனுடைய திருமுடி தொடங்கி திருவடியினுடைய நகம் வரை அத்தனையும் அப்படியே பொன்மயமாக இருக்கும் என்று தெரிவிக்கின்றது. அதை அப்படியே ஆழ்வாரும் காட்டுகின்றார். வேதம் தமிழ் செய்த ஆழ்வார் என்ன காட்டுகிறார்? பொன்னிறத்தவண்ணன் என்று பொன் போன்ற நிறத்தை உடையவன் என்றால் பொன் போலே பல பலவென்று பிரகாசிக்கின்ற அப்படிப்பட்ட நிறத்தை உடையவன் என்று பொருளாக அப்படி ஆன்றோர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதே சாந்தோக்கிய உபனிஷத்து எந்த இடத்திலே அவன் ஆப்ரணகாத்து சர்வயேவ சுவர்ணஹா என்று சொல்லித்தோ அப்படிப்பட்ட எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் எப்படிப்பட்டவன்? தஸ்யயதா கப்யாசம் புண்டரீகமேவ மக்கினி என்று தாமரை கண்ணன் என்றே தெரிவித்தது. அதையும் ஆழ்வார் இந்த இடத்திலே புண்டரீகனல்லையே என்று தாமரை போன்ற கண்களை உடையவன் தாமரையே அப்படியே தனக்கு ஓமானமாக கொண்டவன் என்று இந்த பாசுரத்திலே அந்த எம்பெருமானுடைய மேன்மை எளிமை எல்லாவற்றையும் கலந்து அனுபவித்தவர். அடுத்தபடியாக மற்றொரு பாசுரத்திலே 34வது பாசுரத்திலேயும் அவனுடைய மேன்மையே தெரிவிக்கிறார். ஆதியாதியாதினி உரண்டமாதியாதலால் சோதியாத சோதினி அதுண்மையில் விளங்கினாய் வேதமாதி வேள்வியாகி பின்னினோடு மண்ணுமாய் ஆதியாகி ஆயனாயா மாயமென்ன மாயமே. எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்னால் ஆதி, எல்லா உலகுக்கும் காரணம். ஆதி என்னால் ஆதி காரணம் தெரிவித்தார் அல்லவா வள்ளுவரும் கூட ஆதி பகவன் என்று தெரிவித்தார். அது இங்க திருமழி செய்பிரான் எப்படி தெரிவிக்கிறார்? ஆதி என்னார். ஆனால் அந்த ஆதி என்ற சொல்லை ஒரு தடவை மட்டும் சொல்லாமல் மூன்று தடவை சொல்லி இருக்கிறார். ஆதி 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 நீ என்று மூன்று காரணமாய் இருப்பவன் எம்பெருமான் என்று ஏற்கனவே நாம் தெரிவித்திருக்கிறோம். உலகுக்கெல்லாம் அவன் பகவானே நிமித்த காரணம், பகவானே உபாதான காரணம், பகவானே சககாரி காரணம் என்று அந்த மூன்று காரணமுமாய் பகவான் தான் இருக்கிறான் என்பதைத்தான் இந்த இடத்திலே ஆதி ஆதி ஆதினி என்று மூன்று முறை ஆதி என்கிற சொல்லை பிரயோகித்து காட்டினார். அப்படிப்பட்ட எம்பெருமான் ஓர் அண்டமாதி ஆதலால், அப்படி தன்னாலே படைக்கப்பட்ட அந்த அண்டங்கள் அத்தனைக்கும் அவன்தான் நிர்வாகனாய் இருக்கிறான், அதையெல்லாம் அவன்தான் நிர்வகிக்கிறான் என்கிறதை ஓர் அண்டமாதி ஆதலால் அப்படிப்பட்ட பெருமை உடையவன் ஆகினாலே சோதியாத சோதினி உன்னை சோதிக்க வேண்டிய அவசியமே இல்லையே, இவன்தான் பரம்பொருளா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதாம். அப்படி ஆராய வேண்டாத அளவிலே பரீட்சிக்க வேண்டாத அளவிலே பரம்பொருளா இருக்கிறவன் அந்த பகவான் என்று சொன்னார். இது எங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது உண்மையில் விளங்கினாய் உண்மையினால் அது வேதம், வேத நூல் ஓதுகின்றது உண்மை அல்லதில்லை. மேலே திருமழிசை ஆழ்வாரே தெரிவிக்க போகிறார். ஆகையினாலே இங்க உண்மையினால் அது வேதத்தை சொல்லுகிறது. அந்த எம்பெருமான் உண்மையில் விளங்கினவன் என்றால் அந்த வேதத்திலே விளங்குபவன். வேதைச்ச சர்வைகி அகமேவ வேத்யா என்று அவனே சொன்னான் அல்லவா. ஆகினாலே உண்மையில் விளங்கினாய். அதற்கு மேலே அவன் எப்படிப்பட்டவன்? வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் என்று அவனே வேத ஸ்வரூபியாக இருக்கிறான். வேதமாகி வேதத்திலே தெரிவிக்கப்படுகிறான். ஆனால் அந்த வேதத்திற்கும் கூட வேதம் என்கிற தன்மை, அந்த அபௌருஷேயம் என்கிற தன்மை அது ஏற்பட்டதற்கு காரணம் யாரென்றால் எம்பெருமான் தான் என்பதை வேதங்களுக்கும் இவன் தான் நிர்வாகன். எல்லோரும் வேதங்களை மறந்திருக்கிற காலத்திலே பிரம்மாவும் கூட அந்த வேதத்தை இழந்துவிட்ட காலத்திலே அவனுக்கு வேதங்களை தன்னுடைய நினைவில் இருந்து உபதேசிப்பவன் பகவான் ஆகையினாலே வேதமாகி அந்த வேதங்களிலே சொல்லப்படுகிற வேள்வியாகி அந்த வேள்விகள் செய்யப்படுகிற
விண்ணுமாகி மண்ணுமாகி என்று விண் மண்ணால் உபய விபூதிகள் இவ்வுலகம் என்ன அவ்வுலகம் என்ன எல்லா உலகங்களையும் சேர்த்து இவை அத்தனைக்கும் அவன் தான் நிர்வாகக்கன் நிர்வகிப்பவன் இவ அத்தனையும். அதற்கு மேலே ஆதியாகி இப்படி எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருக்கிறவன் காரணமாக இருக்கிறவன் பகவான். அப்படிப்பட்ட பகவான் என்ன செய்தான் என்றால் ஆயனாயா ஒரு ஆயர் குலத்திலே வந்து பசுக்களை மேய்ப்பவனாக வந்து அவன் அவதரித்தான் என்னால் இது என்ன ஆச்சரியம். அப்படி இப்படி இருக்கிறவன் அதாவது உலகக்கெல்லாம் திருவித காரணம் ஆதி 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 என்று சொல்லப்பட்டபடி மூன்று வித காரணமுமாய் இருக்கிறவன் அதே போல அண்டங்களையெல்லாம் நிர்வகிப்பவன் வேதங்களாலே தெரிவிக்கப்படுகிறவன் வேதத்திற்கெல்லாம் அவன் பொருளாய் இருப்பவன் அவன் யஜ்ஞங்கள் எல்லா யஜ்ஞங்களாலும் அவன்தான் ஆராதிக்கப்படுகிறான். அதே போல விண்ணுனோடு மண்ணுமா என்று அந்த பரமபதம் என்ன நித்திய விபூதி அதே போல கீழ் உலகங்கள் லீலா விபூதி இவை அத்தனையும் நிர்வகித்து நடத்துபவன் என்று எல்லையற்ற மேன்மையுடையவன். ஆனால் அப்படிப்பட்ட மேன்மைகளை உடையவன் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு எங்கே வந்து சேர்ந்தான் என்றால் ஒரு இடைக்குலத்திலே அந்த நந்தகோபருடைய பிள்ளையாக வந்து இப்படி வளர்ந்து பசுக்களின் பின்னாலே திரிந்தானே என்றால் அந்த மேன்மை எங்கே இந்த எளிமை எங்கே என்று நினைத்து பார்க்கிற பொழுது ஆழ்வாருக்கே ஆச்சரியம் தாங்கவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார் இப்படி மாயனாய மாயம் என்ன மாயம் இது என்ன ஆச்சரியம் இது என்ன ஆச்சரியம் இப்படியும் ஒன்று உண்டோ தாழ விடுகை என்பதற்கும் கூட ஒரு அளவு உண்டே அதையும் அளவில்லாமல் இப்படி நீ அப்படிப்பட்ட மேன்மையுடைய உன்னை இப்படி தாழ விட்டுக் கொண்டாயே அந்த பசுக்களின் பின்னாலே நீ போய் சென்றாயே இது என்ன ஆச்சரியம் இது என்ன ஆச்சரியம் என்று இந்த மேன்மையையும் இந்த எளிமையையும் சேர்த்து அனுபவிக்கிறார். இது போன்ற அனுபவம் இன்னமும் தொடர்கிறது தொடர்ந்து அனுபவிப்போம்.